as if you were to die tomorrow, learn as if you were to live forever. இது மகாத்மா காந்தியோட ஃபேமஸான கோட். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, மகாத்மா காந்தி வந்து உன் வாழ்க்கை மேலே நீ வாழு, ஆனால் ரொம்ப பற்று வைக்காத, லிவ் ஆஸ் இஃப் யூ வேர் டு டை டுமாரோ, ஏன்னா நாளைக்கு கூட நீ இறந்து போயிடலாம், அதனால் வாழ்க்கை மேலே ரொம்ப பற்று வைக்காத, ஒரு பற்றற்ற நிலையை நீ வந்து கடைப்பிடி. அதே சமயத்தில் கற்றல், உனக்கு வந்துட்டு அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து உன் வாழ்க்கையில் நீ வந்து பல்லாண்டு வாழக்கூடிய அளவுக்கு வந்து உனக்கு அவ்வளோ அறிவு முதலீடு செய், அறிவுக்கான முதலீடு செய், அவ்வளோ கற்றலை வந்து நீ தேடி போங்கிறார். ஓகே, இன்றைக்கி ஒரு கதை. ஒரு பிரமாதமான ஒரு ஓவியங்களை வரையக்கூடிய ஒரு ஓவியர், அவர் வந்து ஒரு முறை வந்து பணக்கார ராஜாவை போய் அணுகி, இது மாதிரி வந்து ராஜா எனக்கு வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக நான் ஓவியங்கள்லாம் நான் வரைவேன், எனக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, வந்து உங்களுடைய அந்த ஒரு செவிற்று பகுதியை மட்டும் எனக்கு வந்து, பெரிய செவிற்று பகுதியை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அவ்வளோ பிரமாதமாக வந்து ஓவியம் வரைவேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு சொற்பமான தொகையை மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து இன்னொரு இளைஞரும் என்ன சொல்கிறாரு வந்து, ராஜா என்னாலையும் நல்லா வரைய முடியும், வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இவர் என்ன வரைகிறாரோ அதே விஷயத்தை எனக்கு வந்து எதிர்த்தாப்பில் ஒரு செவரு கொடுங்க, அதே இவர் என்ன வரைகிறாரோ அப்படியே ரெப்ளிகேஷன் வந்து அப்படியே நானும் வந்து அந்த ஓவியத்தை நான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். இத்தனைக்கும் நீங்கள் வந்து என்னை நம்பலைன்னா நீங்கள் நடுவில் வந்து ஒரு கர்ட்டன் போட்டுடுங்க, ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கார்ட்ஸ் போட்டுடுங்க, வந்து ஒரு பாதுகாவலர்கள் போட்டுடுங்க, வந்து அப்போ தான் என்னால் வந்து பார்க்க முடியாது. ஆனால் நான் கன்ஃபார்மாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வந்து, கண்டிப்பாக இவர் என்ன வரைகிறாரோ அதே ஓவியத்தை நான் வந்து பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு ஒரே பயங்கரமாக ஆச்சரியமாயிடுது. என்னது இது, எப்படி வந்து இவரால் பிரதிபலிக்க முடியும்னு சொல்கிறாரு அதே ஓவியத்தை வந்து. ஓகே, என்ன பண்ணுறாரு வந்து, ரெண்டு பேருக்குமே, ரெண்டு ஓவியர்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குறார். அப்போது முதல் ஓவியர் வந்து பெயிண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஆயிலு இந்த மாதிரி வந்து எல்லா உபகரணங்களையும் வச்சுட்டு அவருடைய பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வந்து இவர் என்ன பண்ணுறாரு வந்து, எதிர்த்தாப்பில் இருக்கவர் இரண்டாவது இளைஞர் வந்து அந்த ஓவியர் என்ன பண்ணுறாரு வந்து, அவர் வந்து ஒரே ஒரு துணி வந்து, துணி மற்றும் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு தண்ணி வச்சுக்கிறாரு வந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகிடுது. அப்போது ராஜா வந்து கேட்குறாரு, ஒரு மாதம் ஆகிடுச்சு, முதல் ஓவியர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன ஓவியம் வந்து வரைஞ்சிட்டிங்களா வந்துட்டு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ராஜா, நான் வரைஞ்சிட்டேன் வந்து அப்படின்றாரு. ஓகே, உடனே வந்து இவர் செகண்ட் ரெண்டாவது ஓவியர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த ஓவியத்தை என்ன வந்து வரைஞ்சி முடிச்சாச்சா? இவரும் சார், ஆ நான் எப்பயோ நான் வரைஞ்சி முடிச்சிட்டேனே ராஜா வந்து. சரி ஓகே, முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க வந்துட்டு, ஃபஸ்ட்டு ஓவியர் முதல் ஓவியர்கிட்ட வந்து சொல்லி, இது மாதிரி வந்து நீங்கள் என்ன ஓவியம் வரைஞ்சிருக்கீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து காண்பிக்க சொல்கிறார். அந்த ஓவியத்தை பார்த்தோன்னே அப்படியே வந்து அசந்து போயிடுறார் ராஜா, வந்துட்டு பிரமிச்சு போயிடுறார். அதோட அவருடைய அந்த கைவண்ணத்தை பார்த்துட்டு அப்படி வந்து ஒரு பிரமிப்பாகி என்ன பண்ணுறாரு, பெரிய ஒரு தொகையை வந்து நன்கொடையாக வந்து ஓவியருக்கு கொடுக்குறாரு. வந்து இரண்டாவது ஓவியருக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடனே சொல்கிறாரு, நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்க வந்து, நான் அதை பார்க்கணும், நீங்கள் அப்படியே பிரதிபலிப்பீங்கன்னு சொன்னீங்களே, இவ்வளோ பிரமாதமாக வரைஞ்சிருக்கிறாரு, இது எப்படி உங்களால் வந்து பிரதிபலிக்க முடியும், நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனே பண்ண பண்ணுறாங்க. உடனே இரண்டாவது ஓவியரையும் வந்துட்டு கர்ட்டன் ஓப்பன் பண்ணுறாங்க, வந்து செகண்ட் ஓவியர் வந்து காமிக்கிறார். அப்படியே வந்து என்ன ஓவியம் வந்து முதல் ஓவியர் வரைஞ்சிருக்காரோ அதே ஓவியத்தை வந்து பிரதிபலிக்குது அந்த இரண்டாவது ஓவியர் வரைஞ்ச அந்த ஓவியம் வந்து. உடனே ராஜா கேட்குறாரு, எப்படி இது சாத்தியம் வந்து, அது அவர் வரைஞ்ச அந்த டீட்டெயில், அந்த ஒரு கலரிங் முதற்கொண்டு வந்து அவருடைய என்னென்ன வண்ணங்களை பயன்படுத்தினார், என்ன வந்து அந்த ஓவியத்தில் என்ன சிறப்புகளை கொடுத்தாரு, என்ன சைஸ், எல்லாமே அப்படியே மாற்றமே இல்லாமல் அப்படியே இருக்கே என்ன அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறார் வந்து, நான் ஒன்றுமே செய்யலை ராஜா வந்துட்டு, அந்த செவிற்று பகுதியை வந்து நான் என்ன பண்ண வந்துட்டு நல்லா பளபளக்கிற அளவுக்கு வந்து தண்ணீரை கொண்டும் வந்து நான் வந்து நல்ல மார்பிள் தெரிகிற மாதிரி வந்து நான் தொடச்சிக்கிட்டே இருந்தேன், அப்படியே அது கண்ணாடி போல் வந்து இது ஆகிற வரைக்கும் தொடச்சிட்டே இருந்தேன் வந்துட்டு. ஆட்டோமேட்டிக்காக முதல் ஓவியர் என்ன வரைஞ்சிருக்காரோ அதை வந்து பிரதிபலிக்குது என்னுடைய ஓவியம், அவ்வளவுதான் வந்து அப்படிங்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் பிரதிபலிப்பு, உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் இந்த வெளி உலகத்துலேயும் பிரதிபலிக்கும் வந்துட்டு. அப்போது நீங்கள் யார், நீங்கள் என்னன்னு சொல்லி நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, உங்களுடைய சிறப்பு, உங்களுடைய ஆற்றலை நீங்கள் கண்டுபிடிக்கணும், நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா உங்கள் மைண்டை சைலண்ட் ஆக்கணும், உங்கள் மனதை அமைதியான நிலைக்கு கொண்டு வரணும்.
எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவான ஒரு மைண்ட் வந்து என்ன சொல்கிறது, நெகட்டிவாக உன்னால் முடியாது, நீலாம் வேஸ்ட்டு இப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து சேட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். பலருக்கும் பார்த்திங்கன்னா வந்து மைண்டு ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் வந்து. அப்போது அவங்களால அந்த ஆற்றலை அவங்களால கண்டுபிடிக்க முடியல வந்துட்டு. அப்போது அந்த ஆற்றல் அவர்களுக்குள்ளே இருக்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஆற்றல் வந்து உள்ளேயே வந்து புதைக்கப்பட்டிருக்கு வந்து. அப்போது அதை வெளிக்கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் வந்து, கடுமையான உழைப்பு. அப்போ தான் வந்து அந்த மைண்ட் வந்து கிளென்ஸ் ஆகும். கடுமையான உழைப்பு, அந்த தேடல், அந்த ஒரு பாசிட்டிவிட்டி. எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, எங்கிட்ட டேலண்ட்டே இல்லை, நான் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களையே வந்து தரம் தாழ்த்திக்கிறாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு, நான்லாம் எதுக்காக பிறந்தேன் அப்படின்னு. இல்லை, நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஓவியமும் உங்களுக்கு பொருந்தும், அந்த வந்து உதாரணம் உங்களுக்கும் பொருந்தும். அந்த பிரதிபிம்பம் எப்படி அப்படியே அந்த அச்சு அசல் ஓவியத்தை பிரதிபலிச்சதோ, அதே போல தான் உங்களுக்குள்ளேயும் அப்பேற்பட்ட அபரிமிதமான விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் சரியாக வெளிக்கொண்டு வரணும். அப்போது என்ன செய்யலாம் வந்து, இந்த மைண்ட் எப்படி சைலண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அப்போது குழந்தை அழுதோன்னு ஒன்றே பார்த்தீங்கன்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க வந்து, அதை வந்து பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சுன்னா அது வந்து ரொம்ப ஓன்னு ஜாஸ்தியாக சத்தத்தோடு அழுக ஆரம்பிக்கும் வந்து. அப்போது அவங்க அம்மா தெரியும் வந்து குழந்தை வந்து அதை வந்து சும்மா சட்டை செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குழந்தை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அமைதி ஆகிடுவான் அப்படின்றது தெரியும். அது போல தான் நீங்கள் வந்து உங்கள் நெகட்டிவ் மைண்டு உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, உங்களுக்குள்ளே இந்த நெகட்டிவிட்டி ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா, அதை பெருசாக எப்படி இந்த குழந்தை வந்து அவங்க தாய் வந்து சட்டை செய்யலையோ அது மாதிரி பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, பெருசாக அதை சட்டை செய்யாதீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் வந்துட்டு, பாசிட்டிவான மக்கள், நேர்மறையான பேசக்கூடிய மக்களோடைய கலந்துரையாடணும் வந்துட்டு, நேர்மறையான உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணக்கூடிய புத்தகங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ஆற்றலை வளர்த்துக்கக்கூடிய விஷயங்கள், புத்தகங்கள் நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் மைண்ட் ஷேட்டர் ஆகிறது, அந்த ஒரு எதிர்மறையாக உங்களுக்குள்ளேருந்து அந்த ஒரு எண்ணம் வர்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து நாளடைவில் செயலெடுக்கப்பட்டு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களை வந்து மேலோங்கி உங்களை சிறப்பானவர்களாக, உங்கள் ஆற்றலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்களே அறியாமல் வெளிப்படும் வந்துட்டு. அதாவது கண்ணாடியில் கூட வந்து வலதை வந்து இடதாக காமிக்கும், இடதை வந்து வலதாக காமிக்கும். ஆனால் மனிதர்களாக நம்ம வந்து அப்படியே அச்சு அசல் பிரதிபிம்பம். உங்களை நல்லா ஆழமாக சுய பரிசோதனை செய்யுங்க, உங்களுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான விஷயங்களை செய்யுங்க. அப்போது எப்படி இந்த மைண்டு கிளென்ஸ் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நெகட்டிவ் வந்து அவங்களை அறியாமல் போகுதோ, அந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும், உங்கள் ஆற்றல் வெளிப்படும். மேலும் ஒரு பதிவில் உங்களுடன் நான் ஏஎல் சூர்யா, நன்றி, வணக்கம். முதல்ல இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த அஜித்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரோட ஸ்பீச்சை கூட நான் ஃபுல்லாக பார்க்கல, மோட்டிவேஷன்ட்டு ஒரு ஜஸ்ட் எடுத்த உடனே அதிகமான பணம் சம்பாதிச்சு மில்லினியர் பில்லினியர் ஆகணுமா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா இப்போ நான் கோடீஸ்வரி ஆகிறதுக்கு தான் முயற்சி செஞ்சிட்ருக்கிறேன். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த விளம்பரம் போட்டிருந்தாப்புல. நான் ஃபோன் பண்ணி கேட்ட ஒரே விஷயம், நான் ஆல்ரெடி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன், சில தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நான் ஓடிட்டுருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சார்ஜ் தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பட்டை தீட்டின மாதிரி, வைரத்தை தீட்ட தீட்ட தான் ஜொலிக்குன்ற மாதிரி, என்ன தான் அறிவாளியாக இருந்தாலுமே ஒரு நிமிஷம் இந்த தீப்பொறி வந்து லைட்டாக சாம்பல் அப்படியே மேலே படியும், திரும்ப ஊதணும். ஊதுறதுக்கு யாராவது ஒரு காற்றாவது வேணும், அந்த காற்று தான் சூர்யா சார். நம்மளையெல்லாம் ஊதி விட்டுருக்காரு, நம்ம தீ மாதிரி பரவணும், அது பிரபஞ்சத்தில் போய் ரிஃப்ளெக்ட் நமக்கே ஆகும், திரும்ப நமக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது சயின்டிஃபிக்கலான உண்மை. பிரபஞ்சத்தில் என்ன கேட்குறீங்களோ அது திரும்ப கிடைக்கும். இறைவனோட குழந்தைங்க நம்ம எல்லாருமே, பெரிய பிரகாசமான ஒளி இறைவன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் லைட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு செக்ஷனுக்கு வளர்ந்ததில் சார் சொன்னார், சுவிட்ச் போட்டால் வேலை செய்யும் கம்ப்யூட்டர், ஒரே ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னா டோட்டலாக ப்ளாப்ஸ் ஆகிடும். ஆனால் நம்ம மைண்ட் அப்படி இல்லைங்க, நம்ம மைண்டில் என்னைக்கு எரேஸ் பண்ணாலும் எரேஸே ஆகாத பவர்ஃபுல் மைண்டு. எத்தனை தடவை வேணாலும் ரீகால் பண்ணிக்கலாம். இவர் பேசின இன்றைய நாள் 100 முறை ரீகால் பண்ணுங்கள், எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை. தேங்க்யூ.